போக்குவரத்து எல்லாமே நல்லபடியாக செஞ்சுட்ருக்காரு, சிறப்பாகவும் இருக்குது. ஒன்றா ஒன்றும் அப்படி இப்படி இல்லை, லைட்டெல்லாம் எல்லாம் எரியுது. இந்த வந்ததுலாம் அவர் தான் திருப்பி வருவாருன்றதான் போடுவோம். பொதுவாக தேர்தல் அப்படின்னாலே ஆளுங்கட்சி எதிர்கட்சி வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் பிரச்சாரம்னு ஒரே பரபரப்பாக இருப்பாங்க. அதை நம்ம கண்கூட பார்த்துருப்போம். அப்படி வேட்பாளராக பலரும் தேர்தலில் போட்டி போட்டாலும் மக்கள் யாரை விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டு வெற்றி வாய்ப்பை கொடுக்குறாங்க. ஆனால் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாலேயே எங்கள் ஏரியாவில் இன்னார் தான் வேட்பாளராக வரணும், நாங்கள் இந்த சின்னத்தில் தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு மக்கள் சொல்கிறது நம்மளையே ஆச்சரியத்தில் தள்ளியிருக்கு. அப்படி சொல்லக்கூடிய வேட்பாளர் யார் அப்படிங்கிறதா இப்போ இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தஞ்சை மாவட்டத்தோட ஊராட்சி குழு உறுப்பினர் வார்டியின் 16 திருமதி இளமதி சுப்பிரமணியன் வேட்பாளராக இரட்டை இலை சின்னத்துக்கும், அதிமுகவோட சார்பில் தஞ்சை மாவட்டத்தோட அம்மாப்பேட்டை ஒன்றிய குழு உறுப்பினர் வார்டியன் 4 சூரிய நாராயணன் அப்படிங்கிறவர் இரட்டை இலை சின்னத்திற்கும் வேட்பாளராக போட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் அம்மாப்பேட்டை பகுதியில் இருக்கிற மக்கள் எங்களோட ஏரியாவுக்கு சூரிய நாராயணன் தான் வேட்பாளராக வரணும், அவங்களுக்கு இரட்டை இலை சின்னத்துக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம், அதாவது ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு. அதாவது சூரிய நாராயணன் அவர்கள் முன்னாள் ஊராட்சி குழு தலைவராகவும் முன்னாள் அம்மாப்பேட்டையோட ஒன்றிய குழு தலைவராகவும் ஒன்றிய செயலாளர் பதவியில் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் கிடைக்கிற பிடிஓ ஆஃபீஸில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக எடுத்து கொடுத்து பஞ்சாயத்து போர்ட்லேருந்து எல்லாத்துக்குமே கரெக்டாக வந்து எடுத்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்பயும் அதே மாதிரி செய்வாங்கன்னு நம்புகிறோம், நல்லா நடக்கும்னு நான் நம்புகிறேன்.